வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்துக்கோங்க, நாங்கள் நல்லா சத்தான ஒரு பொருளை வச்சு இன்னைக்கு நாங்கள் கொழக்கட்டை அவிச்சு செம்மையாக சாப்பிட போகிறோங்க. இது வந்து கோதுமை மாவு தாங்க எடுத்திருக்கேன், நல்லா இரும்பு சத்து உள்ளது கோதுமை மாவு. இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம கொழக்கட்டை அவிச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நான் மாவு எடுத்துருக்குறேன் பாருங்க. இந்த மாவை வந்து வெந்நீரால் வச்சு தான் நம்ம பிணையணும். இப்போ அடுப்பில் வெந்நீரையும் உப்பையும் சேர்த்து போட்டுருவோங்க. வெந்நீரோட மாவை வந்து நம்ம பிணையறதுக்கு நான் உப்பையும் தண்ணியோட உப்பை சேர்த்துக்கிறோம். உப்புக்கள் தான் போட்டிருக்கேன். நல்லா கொதி இல்லையெல்லாம் சூடாக வச்சுக்கிட்டு அந்த உப்புக்களுக்கு அரைஞ்சிருங்க. லேசாக சூடை ஏற்றிக்கிட்டு நம்ம மாவை பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுப்பில் வச்சுக்கிடுவோம் தண்ணியை. இப்போ நம்ம கொழக்கட்டை தேவையானது தேங்காங்க. நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்குறேன். இதை நம்ம இப்போ திருவி எடுத்துக்கிடுவோம். இப்போ தேங்காயை உடச்சிட்டோம், அதை திருவி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் வெந்நீரோடு சேர்த்து உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ கலந்துக்கிடுவோம் மாவை. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கிடுவோம். நம்ம சப்பாத்தி வீட்டில் எப்படி உருட்டி எடுப்போம் அந்த பதத்துக்கு நம்ம கொழக்கட்டைக்கு மாவை உருட்டி எடுத்துக்கிறோனுங்க. இப்போ நல்லா மாவை ஒன்று விடாமல் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி கொழக்கட்டைக்கு இந்த சைஸ்லேயே எலுமிச்சம்பழம் சைஸ்லேயே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோங்க. பாருங்க, வெந்நி வச்சுருக்கேன். வெந்நி சூடேறட்டும், நம்ம கொழக்கட்டைக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கிறவங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் இப்படி வச்சு நல்லா அகத்தி விட்டுக்கிடுவோம் மாவை. நம்ம உருட்டுக்கட்டையிலையும் வச்சு உருட்டலாங்க. நாங்கள் வந்து ஈர துணியில் வச்சு மடிப்போங்க. இப்படி ஒவ்வொரு தாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அத்தை எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் அவிச்சு தருவாங்க கொழக்கட்டை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா நீங்கள் வெல்லத்தை கூட வச்சு செய்யலாங்க. பாகு காய்ச்சிக்கிட்டு கூட நீங்கள் அந்த பாகுலேயே தேங்காயை திருவி போட்டு ஏலக்காயெலாம் போட்டு கிண்டி விட்டு நீங்கள் இந்த மாதிரி மாவை பிணைஞ்சி வச்சு இப்படி கொழக்கட்டை அவிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து சீனி இருக்கிறதுனால நாங்கள் சீனிலேயே நாங்கள் கொழக்கட்டை அவிக்கோங்க. இப்படி தாங்க எங்களுக்கு அவிச்சு தருவாங்க கொழக்கட்டை. இப்படி மாவை பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூ வச்சு அதுக்கு மேலே சீனி வச்சு மடிப்போம். இதுக்கு பேர் தாங்க மடிப்பு கொழக்கட்டைன்னு சொல்லுவோம். அப்படியே நம்ம மடக்கிறனுங்க. இப்படியே தேங்காய் சீனி எல்லாம் வச்சுட்டு மடிப்பு கொழக்கட்டை.
அதுவும் கோதா மாவில் மடிப்பு கொழுக்கட்டை செய்கிறாங்க மதினி. இன்றைக்கி சாப்பிட்டு பார்ப்போம். அடிக்க ஒரு நேரம் இப்படி தான் செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். நம்ம பாப்பாவுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்க, நல்லா இட்லி சட்டி சூடேறிட்டு நம்ம மடித்து வச்சுருக்க கொழக்கட்டையும் ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்கிறோம். பாருங்க எப்படி கொதிச்சுட்டு தண்ணி. இந்த மாதிரி துணி வாழல இல்லட்டா ஏதாவது போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற மாவை தூக்கி ஒன்று ஒன்றா நம்ம கொழக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோமே அந்த கொழக்கட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா வச்சு விட்டுருவோம். இப்ப பாப்போம், நல்லா அவிஞ்சிருக்கும் கொழக்கட்டை. நம்ம எடுத்துட்டு அடுத்த அவியலுக்கு அப்ப பாருங்க, செம்மையா அவிஞ்சிட்டு நல்லா ஒரு வாசமா இருக்குதுங்க மாவோடையும் மனம். எடுத்துருவோமா? இப்ப நம்ம அப்படியே எடுத்துருவோங்க தட்டுல. கொழக்கட்டையை பாருங்க, நல்லா அவிஞ்சிருச்சு. நம்ம இப்போ அடுத்த கொழக்கட்டையும் நம்ம எடுத்து வச்சிருவோங்க. அப்படியே இப்போ அடுத்த கொழக்கட்டையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துருவோங்க. இப்படி வச்சா பிஞ்சு விட்டுருவோம். இப்போ ரெண்டாவது அவியலுக்கு நம்ம கொழக்கட்டை வச்சாச்சு. இப்போ மூடிக்கிருவோங்க. பாருங்க, ரெண்டாவது அவியலுக்கு அடுத்த மூணாவது அவியலுக்கு ஒரு ஆறு உருண்டை தான் இருக்கு. அதையும் நம்ம மடிச்சு மடி கொழக்கட்டை வச்சிருவோங்க. இது தாங்க கொழக்கட்டை, மடி கொழக்கட்டைன்னு சொல்லுவோம். ஆனால் சின்ன வயசுல இருக்கும்போது அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க எங்க அம்மா எங்க அத்தையெல்லாம். ஆனால் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இந்த கொழக்கட்டை. பாருங்க, எல்லாரும் பூனை வந்துருச்சு போல. பூனையோ என்ன வந்தாலும் சரி, எங்க வீட்டு கோழிய பிள்ளை வெறும் கத்திருங்க. அப்பவுமே நினைச்சுக்கிறோம் ஏதோ ஒண்ணு வந்துட்டு போல, அதான் கத்துறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சிற்பா ஏன் கத்துற? இந்த சிற்பாக்கு தான் இந்த வாய் ரொம்ப அதிகமா இருக்கு, அதெல்லாம் கத்துவான். சுத்துறான் பாருங்க, அவன் தான் சில்பா பைய. அவனுக்கு வெள்ளையன், இது கோழி, இல்லை கோழி வெள்ளையம்மா. ரெண்டாவது அவிச்சலையும் எடுத்துருவோங்க, நல்லா அவிஞ்சிருக்கும் பார்ப்போம். பாருங்க சூப்பராக அவிஞ்சிருச்சு. நம்ம தட்டில் எடுத்துக்கிருவோம். இப்ப மூணாவது அவிச்சலையும் நம்ம மூடிக்கிருவோம்.
இப்போ கோதுமை மாவு கொலக்கட்டை வச்சுருக்கோம். இப்போ அவிச்சாச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு நான் வச்சு கொடுக்கேன், சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. நானும் ஒரு கொலக்கட்டை எடுத்து கடிச்சுக்கிறேங்க. மாவுல மடி கொலக்கட்டை அவிச்சு மடிப்பு கொலக்கட்டை அவிச்சு சாப்பிட்றாங்க. உண்மையிலே தேங்காய் சீனிலாம் உள்ளே வச்சு மடித்து அவிச்சு அந்த வேர்வை தண்ணி பட்டு நல்லா அந்த மாவு வெந்து அந்த சீனி இலவி ஓடி அந்த தேங்காயில் சுவீட்டு காணுற மாதிரி நல்லா சுவீட்டாக இருக்குதுங்க. கொலக்கட்டை சூப்பராக இருக்குதுங்க. உப்பு கரெக்டாக இருக்குதுங்க. அந்த மாவில் வந்து நம்ம வெந்நில வெந்நி அடுப்பில் வைக்கும் போதே நம்ம அந்த உப்பை சேர்த்துறணுங்க. அப்போ தான் அந்த மாவோட அந்த வெந்நியை ஊற்றி நம்ம அந்த மாவை விறக விறக அதில் உப்பு பிடிச்சிருங்க மாவில். உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குதுங்க, ருசியாகவும் இருக்குது கொலக்கட்டை. கோதம்பு கொலக்கட்டை மடிப்பு கொலக்கட்டை சூப்பராக இருக்குது. தேங்காய் பூலாம் நல்லா வெந்துட்டு தேனி கீழே நல்லா இலவி நல்லா இருக்குது. இதேமாதிரி குடும்பத்தோடு இருந்து குழந்தைகளோட பிள்ளைகளோட இருந்து சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைகளுக்கு செஞ்சு வச்சு பாருங்கள், வச்சு கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் எப்போ மாதிரி சாப்பிடுவோம் வச்சு கொலக்கட்டை வேறு யார்கிட்ட ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம் வீட்டில் சும்மா இருக்கும்போது. எங்கள் வீட்டில் எல்லோரும் இருந்தாங்கன்னா இப்படி ஏதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற மாவை வச்சு ஏதாவது இப்படி கொலக்கட்டையோ ஏதாவது ஒன்று ரெசிபி செஞ்சு எல்லாரும் சாப்பிடுவோம். இந்த மடி கொலக்கட்டையும் நீங்களும் அவிச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி கோதுமை மாவு கிடச்சிச்சுடா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மடி கொலக்கட்டை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்.